வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல், அருகன்குடா பதற்ற நிலையை தொடர்ந்து நகர்வு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என்கிறார் ரணில். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அறிக்கை கிடைத்ததாகவும் தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீடிக்கும் மழையுடன் கூடிய காலநிலை, 12,000 அதிகமானோர் பாதிப்பு. இந்தியாவில் ஒழிக்கப்பட்ட மன்னராட்சி முறைமையை பேணும் திமுக, குடும்ப அரசியல் செய்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. லண்டனில் மத்திய கிழக்கின் முக்கிய முகங்களை சந்திக்கவுள்ள ஆண்டனி பிளிங்கன், கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக பேச்சு. அம்பாறை அருகம்குடாவில் சுற்றுலா தலங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மட்டக்களப்பு நீதிமன்ற கட்டட தொகுதியை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப் போவதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று அதிகாலையிலிருந்து விசேட அதிரடிப்படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கட்டட தொகுதியில் மோப்ப நாய்கள் சகிதம் விசேட தேடுதல் நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொண்ட சஹ்ரான் காசிம் உள்ளிட்ட ISIS என சந்தேகப்படும் பலரது வழக்குகள் மட்டக்களப்பு நீதிமன்றில் இடம்பெற்று வருவதுடன் அந்த வழக்கின் ஆவணங்கள் இந்த நீதிமன்ற கட்டடத் தொகுதி களஞ்சியாறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மட்டக்களப்பு நீதிமன்ற கட்டடத் தொகுதியை குண்டு வைத்து தகர்க்கப் போவதாக நீதிமன்ற பதிவாளருக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று நேற்றிரவு வந்ததை அடுத்து உடனடியாக காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளார். இதனையடுத்து நீதிமன்ற கட்டடத் தொகுதியை காவல்துறை உயர் அதிகாரிகள் சென்று பார்வையிட்டதுடன் கட்டடத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. நீதிமன்ற கட்டடத் தொகுதியை சுற்றி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் அந்த பகுதியில் விசேட காவல்துறையினர் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதுடன் புலனாய்வாளர்களும் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அத்துடன் இன்று வெள்ளிக்கிழமை காலை தொடக்கம் விசேட அதிரடி படையினரின் வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவினர் வரவழைக்கப்பட்டு நீதிமன்ற வளாகம் கட்டடத் தொகுதி களஞ்சிய பகுதி என்பன முற்றாக பரிசோதிக்கப்பட்டன. இதன்போது ஆபத்தான பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. காலை தொடக்கம் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் இன்றைய நீதிமன்ற வழக்குகளுக்கு வந்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் விசேட மோப்ப நாய்கள் கொண்டுவரப்பட்டு நீதிமன்ற வளாகம் முற்றாக பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டது. நீதிமன்றத்தில் கடமையாற்றும் ஊழியர்களும் உள்நுழைவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. சகல பரிசோதனைகளும் நிறைவடைந்த பின்னர் வெள்ளிக்கிழமை மதியம் 11 மணிக்கு பின்னர் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கைகளை அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டாம் என ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போதே அந்த அறிக்கை தனக்கு கிடைத்தது என்றும், எனினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அரசியலுடன் தொடர்புபடுத்தும் விருப்பம் இல்லாததால் தான் அறிக்கையை பகிரங்கப்படுத்தவில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் நியமிக்கப்பட்ட ANGDLVIS ஜனாதிபதி விசாரணைக் குழுவின் அறிக்கையை பிவித்ரு ஹெல உரிமையின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்வில கடந்த திங்கட்கிழமை வெளியிட்டதுடன் அந்த அறிக்கையில் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்னவுக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதனால் ரவி செனவரத்னவை பதவியிலிருந்து நீக்குமாறும் உதய கமன்வில கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் ரவி செல்வரத்ன மற்றும் காவல்துறை குற்றப்பிரிவின் பணிப்பாளர், குற்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசகர ஆகியோர் எந்த காரணத்திற்காகவும் பதவியிலிருந்து நீக்கப்பட மாட்டார்கள் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அறிக்கையொன்றை விடுத்து ANGDLVIS அறிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலாளர் ரவி செனவரட்னவையோ, குற்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் இயக்குநர் சாணி அபேசேகரவையோ பழிவாங்கும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போதே அந்த அறிக்கை தனக்கு கிடைத்தது என்றும், எனினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அரசியலுடன் தொடர்புபடுத்தும் விருப்பம் இல்லாததால் நான் அறிக்கையை பகிரங்கப்படுத்தவில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தான் பதவியேற்ற பின்னர் கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் அருட்தந்தை ஹெரால்டு ஆண்டனி பெர்னாண்டோவின் வேண்டுகோளுக்கிணங்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆணைக்குழு அறிக்கைகளை அவரிடம் கையளித்ததாக ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். அதன் பின்னர் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை பல தெளிவுபடுத்தல்களை முன்வைத்திருந்ததுடன் தனக்கு அனுப்பப்பட்ட அனைத்து விளக்கங்களையும் சட்டமா அதிபருக்கு அனுப்பி அது தொடர்பான அனைத்து விடயங்களையும் ஆயர்கள் பேரவையுடன் பரிமாறிக்கொள்ளுமாறு சட்டமா அதிபருக்கு அறிவுறுத்தியதாக தெரிவித்தார்.
சேனல் போரில் ஒளிபரப்பப்பட்ட வெளிப்படுத்தல்களை ஆராயுமாறு தன்னிடம் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டதற்கமைய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் ஐ இமாம், முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ஜயலத் வீரக்கொடி மற்றும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் ஹர்ஷர் ஷோசா ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய குழுவொன்றை நியமிக்க நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்தார். இதற்கு மேலதிகமாக ஏஎம்ஜேடி அல்விஸ், டபிள்யூ எம்ஏஎன் நிஷான் மற்றும் கே என் கே சோமரத்ன ஆகியோர் அடங்கிய மற்றொரு மூன்று பேர் கொண்ட குழுவையும் நியமித்ததாகவும், இந்த குழுவில் நியமிக்கப்பட்டவர்கள் யாரும் தனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்தவர்கள் அல்லர் எனவும் கூறினார். பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என இந்திய புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் பற்றி ஆராய்வதே இந்த குழு நியமிக்கப்பட்டமைக்கான ஒரு காரணமாகும் என்றும், இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் போதுமானதாக இருந்ததா என்று விசாரிப்பது இந்த குழுவுக்கு வழங்கப்பட்ட மற்றொரு பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் வடக்கு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக 12,858 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்திலேயே 7,000 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக இதுவரை சுமார் 1,898 குடும்பங்களைச் சேர்ந்த 7,223 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. எமில் நகர், ஜீவபுரம், ஜிம்ரோல் நகர், பேசாலை, ஓலைத்தொடுவாய், சாந்திபுரம், வங்காளை, தேத்தாவாடி போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளமையால் மக்கள் அருகில் உள்ள இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள தன்னார்வலர்கள் பலர் இணைந்து பொதுமக்களின் கோரிக்கைக்கு அமைவாக இடைத்தங்கல் முகாம்கள் மற்றும் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று உணவுப் பொருட்கள் மற்றும் இதர உதவிகளை செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றமையால் வெள்ள அனர்த்த பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் காணப்படுகின்ற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அருகிலுள்ள உறவினர் வீடுகளையோ அல்லது நலன்புரி முகாம்களையோ அவசர தேவைக்காக அடையாளப்படுத்தி வைக்குமாறு பிரதேச செயலகங்கள் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளன. புத்தளம் மாவட்டத்தில் 5,043 பேரும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வங்காள விரிகுடாவில் தோன்றிய டானா புயல் இன்று அதிகாலை 2 மணியளவில் இந்தியாவின் அசாமின் விதர்பணிக்கும் ஒடிசாவின் தாமராவுக்கும் இடையே கரையை கடந்துள்ளது. எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்திற்கு தற்போது கிடைக்கும் கனமழை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என்றும், மழை இடைவெளி கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் கூறினார். இந்த மழை இடைவெளி வெள்ள நீர் வடிந்தோட உதவும் என கூறிய அவர், மன்னார் நகரம், தாழ்வுப்பாடு, எழுத்தூர், பெரியக்கமம், உப்புக்குளம், பள்ளிமுனை, செல்வாநகர் போன்ற தாழ்நிலப் பகுதிகளில் உள்ள மக்கள் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னரும் வடக்கு கிழக்கில் காவல்துறையினரின் அராஜக செயற்பாடுகள் தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தான் தேர்தல் விதிமுறைகளை மீறாத போதும் தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்டு 3 மடத்தியாளங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். எனினும் பலர் தேர்தல் விதிமுறைகளை மீறி பரப்புரைகளை முன்னெடுத்து வருவதை காண முடிவதாக அவர் கூறினார். சம்பவம் மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை திட்டமிட்டு குறிவைத்து எங்களுடைய உறுப்பினர்களையும் எங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் பயபீதியை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு நடந்து இருக்கிற ஒரு சம்பவம். எத்தனையோ இன்றைக்கு வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த முகப்புத்தகங்களிலே, ஃபேஸ்புக் படங்களிலே தங்கள் சட்டவிரோத பிரச்சார வேலையில் ஈடுபட்டு கொண்டு தங்களோட கையில் துண்டு பிரசனங்களை வச்சுக்கொண்டு கடைக்கு கடை வீட்டுக்கு வீடு போகிற காட்சிகளை தெரிவித்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய கையில் எந்த விதமான துண்டு பிரசனமும் இல்லாமல் நான் ரோட்டில் நின்று கொண்டிருந்த நேரத்தில் கைது செய்து இப்படி உங்களுடைய அரசியல் வேலைக்கு இடையூறு செய்கிற வகையிலே இந்த போலீஸ் நடந்து கொள்வது, இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்றதுக்கு பிற்பாடும் எந்த விதமான மாற்றம் உண்மையிலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே நடக்கவில்லை என்றது இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இதை நம்முடைய மக்கள் சரியாக புரிந்து கொள்வோம். யார் யாரை திட்டமிட்டு இந்த ஆட்சியாளர்கள் குறிவைக்கிறோம் என்ற விடயமும், ஏன் அது எங்களுக்கு மட்டும்தான் நடக்குது என்ற விடயமும் நம்முடைய மக்கள் சரியாக புரிந்து கொண்டால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி
சரியான பாதையிலே நேர்மையான பாதையிலே போறது அதற்காக அவர்களுக்கு இந்த இடைஞ்சர்கள் திட்டமிட்டு போடப்படுகின்றன என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகர்பகுதியில் தேர்தல் பரப்புரை நடவடிக்கையில் ஈடுபட்ட போது தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்டமை காவல்துறையினரால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடு என பிணையில் விடுவிக்கப்பட்ட தமிழ் மக்கள் கூட்டணி வேட்பாளர் வ பார்த்திபன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணி வேட்பாளர் வ பார்த்திபன் பருத்தித்துறை காவல்துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்ட பின்னர் ஒரு நபர் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் ஊடகங்களுக்கு இதனை கூறினார். உண்மையில் இது போலீசாரனுடைய ஒரு திட்டமிட்டப்பட்ட ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை. சில கட்சிகளினுடைய தூண்டுதலின் பேரில் எங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை குழப்ப வேண்டும் அல்லது முற்றாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக போலீசார் செய்த ஒரு மிகவும் மிலைச்சத்தனமான செயலாகும். ஏனென்று சொன்னால் நாங்கள் எந்த வகையிலும் இந்த தேர்தல் சட்டங்களை மீறவில்லை. இவர்கள் திட்டமிட்டு எங்களை இந்த பிரச்சார நடவடிக்கைகளை முடக்க வேண்டும் அல்லது இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக சிலருடைய தூண்டுதலின் பேரிலே இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றது. இதனை மற்றவர்கள் கூறுவது போல் ஆதாரம் இல்லாமல் அல்லது கண்மூடித்தனமாக நான் குற்றம் சுமத்தவில்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் நடந்த சம்பவங்களின் அடிப்படையிலே ஒரு திட்டமிட்ட செயற்பாடாகும். எங்களுடைய ஆதரவாளர்கள் வடமராட்சி பகுதியிலே தேர்தல் சட்டங்களுக்கு உட்பட்டு 4-4 பெயர்கள் கொண்ட குழுவாக பிரிந்து சென்று தேர்தல் பரப்புரைகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். அவ்வாறு தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டு கொண்டிருந்த போது பருத்தித்துறை போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள ஏவி ஒழுங்கையில் தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டிருந்த 4 நபர்களை பின்னால் வந்த பருத்தித்துறை போலீசாரின் ஓட்டோவால் வழிமறைக்கப்பட்டு அவர்களுடைய துண்டு பிரசுரங்கள் பரிசோதிக்கப்பட்டன. அந்த இடத்திலே நான் அந்த பிரச்சார நடவடிக்கைகளில் இருக்கவில்லை. நானும் எனது நண்பனும் பருத்தித்துறை கடற்கரை வீதியிலே ஒரு எங்களுடைய வேனிலே இருந்திருந்தோம். அப்பொழுது எங்களுடைய ஆதரவாளர்களை கொண்டு என்னை தொலைபேசி அழைப்பிலே என்னை வருமாறு கூப்பிட்டு என்னை கைது செய்தார்கள். ஆகவே ஒரு பிரச்சார நடவடிக்கையிலே நான் இல்லாத பொழுது, நான் வேறொரு இடத்திலே இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஆதரவாளர்கள் மூலம் என்னை வரவழைத்து அந்த இடத்திலே கைது செய்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். என்னை கைது செய்கின்ற பொழுது நான் பிரச்சார நடவடிக்கையிலும் இல்லை, என்னிடம் எந்த ஒரு துண்டு பிரசுரங்களும் இல்லை. ஆகவே இது எங்களுடைய பரப்புரைகளை முடக்க வேண்டும் அல்லது இதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக போலீசார் இணைந்து நடத்திய ஒரு செயற்பாடாகும். இதனை நாங்கள் வன்மாய கண்டிக்கிறோம். அத்துடன் எங்களுடைய பிரச்சாரங்களை முடக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் இந்த வடமராட்சி பகுதியிலே வழங்கிய துண்டு பிரசுரங்களையும் கையகப்படுத்தி அதனை போலீஸ் நிலையத்தில் வைத்திருக்கின்றார்கள். இந்த துண்டு பிரசுரம் உத்தியோகபூர்வமாக, இந்த துண்டு பிரசுரத்துக்கு பின்னால் பார்த்திருக்கின்றால் இது யாரால் எப்போது எங்கே அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது, அதுவும் ஒரு சட்டத்திறனியால் அச்சிட்டு வெளியிடப்பட்டது என்கின்ற அடிவாக்கியத்துடன் தான் இந்த துண்டு பிரசுரம் காணப்படுகின்றது. ஆகவே அவற்றினையும் கைப்பற்றி அவர்கள் தங்களுடைய உடமையாக்கின்றார்கள். அந்த வகையிலே இது நன்கு ஒரு திட்டமிழக்கப்பட்ட ஒரு பழிவா ஒரு நடவடிக்கையாகும். கிழக்கு மாகாணத்தில் அதிகளவான வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக சில அரசியல் கட்சியினர் போலி நாணயத்தாள்களை மக்களுக்கு விநியோகிப்பதாகவும் இது தொடர்பாக மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தியாகராஜா சரவணபவன் வலியுறுத்தியுள்ளார். எனவே இந்த முறை களவு, கப்பம் மற்றும் குற்றச்சேர்க்கையுடன் தொடர்புடைய நபர்களை தேர்தலினூடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த முறை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகின்ற உறுப்பினர்கள் லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, கப்பம் வேண்டுதல் போன்ற குற்றச்சாட்டுகளில் இல்லாதவர்களை நீங்கள் தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி தனது ஆட்சியில் மிக நேர்மையான உறுப்பினர்களுடன் செயற்படுவதற்காக தயாராக இருக்கின்றார். அந்த வகையில் அவர்களுடன் சேர்ந்து இயங்குவதற்கு பொருத்தமானவர்களாக தமிழ்ச்சி கட்சியில வேட்பாளர்கள் இருக்கின்றனர். எனவே நீங்கள் தெரிவு செய்ய வேட்பாளர் சமூக கட்சியில திறமையானவர்களையும் திறமையானவர்களையும் நீங்க தெரிவு செய்து அனுப்பும் போதுதான் பாராளுமன்றத்தில் ஒரு நேர்மையான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு பலமான ஒரு குழுவாக தமிழ்ச்சி கட்சி இயங்கும். இதே போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் காலத்தை ஒட்டி பல விதமான வன்செயல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நேற்று 2 முன்பு கூட சந்தி வழியில அலுவலகம் ஒன்று துறக்க இருந்த நிலையில் தமிழ் டிஎம்பிபி கட்சியினை போய் அங்கே அடாவடித்தனம் செய்து அவர்களை தாக்கிய நிலையில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டு உடனடியாக புனையில் விடுவிக்கப்பட்டதாக சமூக ஊடகங்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல மக்களை கடந்தவரிடம் தேர்தலில் பணம் கொடுத்து மதுபானம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றது போல இந்த முறையும் மக்களுக்கு பணம் கொடுப்பதற்காக போலியான நோட்டுகளை அச்சடித்து அதை விநியோகிக்கிறதுக்கு முயற்சித்த நேரம் அம்பாறையில் கைது செய்யப்பட்டதாக தமிழ் ஊடகங்கள் ஊடாக அறியக்கூடியதாக இருந்தது. எனவே மக்கள்
விவரங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த முறை உங்களுக்கு தருகின்ற காசு கள்ளக்காசாக இருக்கலாம் எனவே நீங்க இவ்வாறானவர்கிட்ட காசை வேண்டி கள்ளக்காசு பாவிச்சவர்களாக நீங்கள் குற்றவாளியாக இருக்க வேண்டும் கிளிநொச்சியில் மனித உரிமை ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட குழுவினர் வடமாகாணத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் குறித்த கலந்துரையாடலை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்ட குடிசார் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பங்கு பெற்றதலுடன் இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடல் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் வடக்கு மாகாண பிராந்திய இணைப்பாளர் ரே கனகராஜ் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது குடிசார் சமூக பிரதிநிதிகள் தமது அனுபவங்கள் மனித உரிமைகள் குறித்த பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பிலான பரிந்துரைகளை ஆணைக்குழுவுடன் பகிர்ந்து கொண்டதுடன் ஆணைக்குழுவின் தற்போதைய வேலை திட்டம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாடினர் புதிய ஆணைக்குழு வடமாகாணத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் குடிசார் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் தேர்தல் சுவரொட்டியொட்டிய நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் யானைக்காக தகரத்தினால் அமைக்கப்பட்ட மின்சார வேலியில் சுவரொட்டியொட்ட முற்பட்ட போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட முத்துவிநாயகபுரம் பகுதியில் கட்சி ஒன்றின் தேர்தல் பரப்புரைக்கான சுவரொட்டி ஒட்டும் போது நபர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்று இரவு 11 மணியளவில் முத்துவிநாயகபுரம் முத்து ஐயங்கட்டு பகுதியில் கட்சி ஒன்றிற்கான தேர்தல் சுவரொட்டி ஒட்ட முற்பட்டவர் யானைக்காக அமைக்கப்பட்ட மின்சார வேலியின் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் தகரம் அடித்த குறித்த காணி வேலிக்கு முன்னால் காணி உரிமையாளரால் யானையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக மின்சார இணைப்பு போடப்பட்டிருந்தது இதனை அறியாமல் குறித்த நபர் வேலி தகரத்தில் சுவரொட்டி ஒட்ட முற்பட்ட போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் முத்துவிநாயகபுரம் முத்தையன்கட்டு ஒட்டுசுட்டானைச் சேர்ந்த 45 வயதுடைய காசிலிங்கம் லங்காதீபன் என்பவரே இவ்வாறு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் இவரது உடலம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஒட்டுசுட்டான் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த காணியின் உரிமையாளர் அனுமதி பெற்று யானை வேலி அமைத்தாரா என்பது தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாதுருவோயா தேசிய பூங்காவில் மயிலை வேட்டையாடி உண்ணும் காணொலியை வலையொலியில் வெளியிட்ட வெளிநாட்டு பிரஜை மற்றும் 4 பழங்குடியின மக்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கோவிட் அலி என்ற பெயரில் உள்ள வலையொலியில் பகிரப்பட்ட காட்சியில் மயில் வேட்டையாடப்பட்டு தீயில் சமைக்கப்பட்டதுடன் தேசிய பூங்காவிற்குள் வைத்து உண்ணும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன தேசிய பூங்காவிற்குள் சட்டவிரோதமாக பிரவேசித்த வெளிநாட்டு பிரஜை மற்றும் 4 பழங்குடியினரை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்தன சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் மாதுரோயா தேசிய பூங்காவிற்குள் அத்துமீறி நுழைந்து தீ வைத்து பாதுகாக்கப்பட்ட பறவையை வேட்டையாடி கொன்று சமூக ஊடகங்களில் பயந்ததாக இந்த குழு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் மாதுரோயா தேசிய பூங்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த வெளிநாட்டவர் மற்றும் 4 பேர் மயிலை அறுத்து சாப்பிட்ட சம்பவம் பதிவாகியிருந்ததுடன் இது தொடர்பான வழக்கு மகையங்கன நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் அருகம்குடா பதற்ற நிலையை தொடர்ந்து நகர்வு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என்கிறார் ரணில் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அறிக்கை கிடைத்ததாகவும் தெரிவிப்பு வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீடிக்கும் மழையுடன் கூடிய காலநிலை 12,000 அதிகமானோர் பாதிப்பு இந்தியாவில் ஒழிக்கப்பட்ட மன்னராட்சி முறைமையை பேணும் திமுக குடும்ப அரசியல் செய்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு லண்டனில் மத்திய கிழக்கின் முக்கிய முகங்களை சந்திக்கவுள்ள ஆண்டனி பிளிங்கன் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக பேச்சு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்